சென்னையில் வசிக்கக்கூடிய நபராக நீங்கள் அப்போ சென்னை மாநகராட்சியுடைய பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய மூன்று கட்டண உயர்வை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று, உங்களுடைய தொழில் வரி, அதாவது நீங்கள் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அப்படின்றது 6 மாதத்துக்கு ஒரு முறை பே பண்ணுவீங்க, அந்த கட்டணம் அப்படின்றது சராசரியாக 20,000 to 60,000 ரூபாய் வரைக்கும் ஸ்லாபில் சேலரி வாங்கக்கூடிய வெவ்வேறு நபர்களுக்கு இந்த கட்டண உயர்வு அப்படின்றது தொழில் வரி உயர்த்தப்பட்டிருக்கு. இது எவ்வளோ வரைக்கும் மேக்ஸிமம் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 350 to 720 ரூபாய் வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அப்படின்றது உயர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்லாபை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் தெரியும். ரெண்டாவது, நீங்கள் தொழில் நடத்தக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான லைசன்ஸ் ஃபீஸ் அப்படின்றது பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு ஒரு சின்ன மொபைல் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்பு ஒரு குறைந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் ஃபீஸ் பெரிய அளவுக்கு இல்லாமல் இருந்தது. இப்போ மினிமம் 3,000 ருபீஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி பிஜி அக்கமடேஷன், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரியான வெவ்வேறு துறைகளுக்கு லைசன்ஸ் ரினியூவல் ஃபீஸ் மினிமம் 5,000 to 10,000 to 15,000 ரூபாய் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கல்யாண மண்டபங்களுக்கான லைசன்ஸ் ஃபீயும் உயர்ந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி முக்கிய பிஸ்னஸ் சார்ந்த இடங்களுக்கு லைசன்ஸ் ஃபீஸ் அப்படின்றது அதிகரிக்கப்பட்டிருக்கு, நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இதன் காரணமாக அந்த துறை சார்ந்த கட்டணங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இன்னொரு விஷயம், மாநகராட்சி சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதற்கு முன்பு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை லைசன்ஸ் ஃபீ பே பண்ணிட்டு இருந்தீங்க, இனிமேல் 3 வருஷத்துக்கு 1 முறை லைசன்ஸ் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரியான நடைமுறையை மாற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாநகராட்சியில் இதை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்காங்க. பட் தமிழ்நாடு அரசுக்கு ஒப்புதல் கொடுத்தாதான் நடைமுறைக்கு வரும் அப்படின்றது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, சென்னையில் இந்த மாடுகளுடைய நடமாட்டம் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துது. அதுலேயும் சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அதாவது ஒரு மாடு முதல் முறை பிடிக்கப்பட்டால் மாநகராட்சி ஊழியர்களால் பிடிக்கப்பட்டால் 5,000 ரூபாய், அதற்கு பிறகு 10,000 ரூபாய், மூன்றாவது முறையாக பிடிக்கப்பட்டால் 15,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் பராமரிப்புக்கும் கட்டணம் அப்படின்றது ஃபைனாக சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாடு யாருடையது அப்படின்னு அடையாளம் காணக்கூடிய வகையில் அதோட காது பகுதியில் டாக்ஸ் செய்யக்கூடிய நடைமுறை கொண்டு வரதா சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்காங்க. இது கடந்த காலங்களில் நடைமுறை, பட் இப்போ மீண்டும் இந்த பிரச்சனையின் காரணமாக யார் இன்னாருடைய இது மாடு அப்படின்றது அடையாளம் காணக்கூடிய வகையில் இந்த டாக்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வர போகிறாங்க. சென்னை மாநகராட்சியில் பொதுமக்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்ட இதுதான் மாற்றங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த கட்டண உயர்வு தமிழ்நாடு அரசு ஒப்புதலை தொடர்ந்து நடைமுறைக்கு வர இருக்கு அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்.